சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐகான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம் நம்ம தோட்டத்துல விளைவிக்க கூடிய இந்த வெயிலுக்கு ஏற்ற மாற உணவு வகைகளை தான் பார்க்க போறோம் நம்ம வெள்ளரி தோட்டம் பருத்தி பயிரிட்டு இருக்கோம் நம்ம வயல்ல பருத்தியில வந்து ஊடு பயிரை வந்து வெள்ளரிக்காய் பயிரிட்டு இருக்கோம் வெயில் காலத்துல மிக சுலபமாக கையால சில வழிமுறைகள் இருக்கு அவற்றில் மிக முக்கியமானது வந்து உணவுப் பொருட்கள் தான் சில வகையான காய்கறிகளும் பழங்களும் சாப்பிட்டு வந்தாலும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய குடூரம் அந்த வெயில் தாக்கத்திலிருந்து நம்ம விடுபடலாம் அப்படி முக்கியமான ஒரு விஷயம் தாங்க வெள்ளரிக்காய் இந்த வெள்ளரிக்காய் போன்ற உணவுப் பொருட்களை நம்ம வெயில் காலங்களில் கட்டாயம் சாப்பிட்டு வரணும் அப்படிங்கிறத மருத்துவர்களே சொல்லியிருக்காங்க ஏன் வெயில் காலங்களில் அந்த வெள்ளரிக்காயை நம்ம சாப்பிடணும் அப்படின்னா பல உண்மைகள் வந்து இதில் இருக்குது அதனுடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த தோட்டத்தில் பார்க்க போகிறோம் வெயிலை எதிர்க்க வெயில் காலத்தில் உடலில் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக நம்மளுக்கு தேவைப்படும் அப்படி இல்லைன்னா எண்ணற்ற நோய்கள் வந்து நம்ம உடம்புல வந்து மாறி மாறி தாக்கக்கூடியதாக இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த வெள்ளரிக்காய் தான் சிறந்த ஒரு தீர்வாக மருத்துவர்களால் கருதப்படுது மற்ற காலங்களில் விட கோடை காலங்களில் வந்து வெள்ளரிக்காயை சாப்பிடுவதற்கு சில முக்கிய ஒரு காரணங்களும் இருக்குது உடலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகள்லாம் நீக்கக்கூடியது இந்த வெள்ளரிக்காய்க்கு ரொம்ப அதிகமாக இருக்குது பெரிய உடல்ல வந்து இந்த நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டால் மரணம் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஆனால் இதை தடுத்து மிக சிறந்த ஒரு வழிமுறைகளை வந்து இந்த வெள்ளரிக்காய் வந்து நம்மளுக்கு தருது அதனால தான் தினமும் வெயில் காலங்களில் சாப்பிட்டு வரும்போது நீர்ச்சத்து அதிகரிப்பு முதல் ரத்தம் அதிக சுத்திகரிப்பு வரை இந்த சீராக நடைபெறுறதுக்கு இந்த வெள்ளரிக்காய் நம்மளுக்கு காரணமாக இருக்குது கொத்தி கொத்தி போடுறதுப்போ நீ நார்ச்சத்து பொட்டாசியம் மெக்னீஷியம் போன்ற அதிக அளவு வந்து வெள்ளரிக்காயில் இருக்கிறதுனால உடலுக்கு வலு சேர்க்கக்கூடியதாக இருக்கும் நம்மளுக்கு எனர்ஜி ரொம்ப தேவைப்படக்கூடியதாக இருக்கும் அந்த வெள்ளரிக்காயை நம்ம உண்ணக்கூடியதுனால என்ன செய்யும் அப்படின்னா இதெல்லாம் சீர்படுத்தப்படக்கூடியதாக இருக்கும் முக்கியமான ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு பங்காற்றக்கூடியதாக இருக்குது இதய ஆரோக்கியத்துக்கு மேம்படுத்தக்கூடியதுக்கு இந்த வெள்ளரிக்காய் சிறந்த உணவாக திகழக்கூடியதாக இருக்குது பொதுவாகவே வெள்ளரி தோட்டத்தில் வந்து நம்ம பார்க்கும்பொழுது இந்த வெள்ளரி செடிகளை வந்து இப்போ நம்ம கையில் பிடுங்கணும் பார்த்தீங்களா அது பிடுங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன கம்புகளை வச்சுருக்கணும் அந்த கம்புகளை வச்சு கிளச்சி தான் பண்ணணும் ஏன் அப்படின்னா விஷப்பூச்சிகளை வந்து ஏதாவது இந்த செடியினுடைய ஓரமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் அந்த கம்புகளை வச்சு கிளச்சி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும்னா அந்த செடிகளில் கையில் வச்சு வெள்ளரிக்காய் நம்ம பிடுங்கக்கூடியதாக இருக்கும் அதை தான் நம்மளுக்கு ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கும் எதுக்கு தான் வளரட்டுமே வாங்கிடுங்க நமக்கு போதுமான அளவு வெள்ளரிக்காய் அன்றைக்கி பறிச்சாச்சு அதனால் அந்த வெள்ளரிக்காயை சாப்பிட்டு மிச்சம் உள்ள வெள்ளரிக்காயை வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிடலாம் அது போக நம்ம வெள்ளரிக்காய் முடித்தது போக வெள்ளரி பழமும் உள்ளே இருக்குது அந்த வெள்ளரி பழத்தை வந்து நம்ம எப்படி பிடுங்கிறது அந்த வெள்ளரி பழங்களுடைய நன்மைகள் என்ன அதையும் நம்ம இந்த வீடியோவிலே பார்த்துருவோம் வெள்ளரிக்காய் சாப்பிட்டது போக அதில் வந்து பழங்கள் வந்து நிறைய விதைகளுக்காகவும் பழத்தில் வந்து சாப்பிட்றதுக்காகவும் நிறைய போட்டிருக்கோம் அதில் இருக்கக்கூடிய நிறைய ஒரே செடியில் நிறைய பழங்கள் வந்து கிடக்கு அப்படி இருக்கும்போது உங்களுக்காக வெள்ளரி பழம் வெள்ளரி பழம் இது ஒன்று இங்கே ஒரு பழம் கிடக்கு இதெல்லாம் பழங்கள் வந்து நிறைய இருக்கு அப்படியே வா இங்கே வைங்க இங்கே வா இங்கே ஒரு இங்கே ஒரு காய் இருக்குது இங்கே ஒரு காய் இருக்கு இந்த ஒரு காய் இந்த ஒரு காய்
இந்தமாதிரி நிறையா வெள்ளரிக்காயுடைய யூசஸ் நிறைய இருக்குது சொல்லலாம். அதுக்கப்புறம் அங்கே ஒரு பழம் இருக்கும், எல்லாமே இது எல்லாமே ஒரே செடியில் வந்து இவ்வளோ காய்கள் வந்து இவ்வளோ பழங்கள் வந்து போட்டிருக்கோம். இது வந்து விதைகளுக்காகவும் பழங்கள் வந்து சாப்பிட்றதுக்காகவும் இதை வந்து இப்போதைக்கு வச்சுருக்கோம். வெள்ளரிக்காய் வந்து ரொம்ப குளிர்ச்சியானது. 100 கிராம் வெள்ளரிக்காயில் வந்து 18 கலோரி வந்து கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இந்த வெள்ளரிக்காயை வந்து பல வகைகளில் வந்து நம்ம விஞ்ஞானிகள் வந்து சேர்த்துருக்காங்க. பச்சையாகவும் சமைச்சு சாப்பிடக்கூடியதாக இருக்கும். இந்த பல வகைகளை நம்ம பார்க்கும்பொழுது பழம் வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் சர்க்கரை இதெல்லாம் போட்டு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் கூடுதலாக இருக்கும். அந்த வெள்ளரி பழத்தினுடைய நன்மைகள் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம உள்ளே பார்க்கலாம். ஒரு பழம் எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்கள். ஒரு வெள்ளரிக்காய் நம்ம எப்படி சாப்பிடுவோம், ரொம்ப சின்னதாக இருக்கும். ஒரு பழம் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்து வேறு செடிக்கு போகலாம் வாங்க. இதெல்லாம் விட பெரிய பழம் ஒன்றும் இங்கே இருக்குது, அதை போய் நம்ம பார்க்கலாம். அந்த அவன் வந்து நம்ம பக்கத்து வகையை போடுறேன். நம்ம சின்ன வயசில் பார்த்திங்க அப்படின்னா கோடைக்கால விடுமுறைகளில் வந்து நாட்டு சர்க்கரையோ இல்லைன்னா சீனியோ கலந்து நம்ம தவிட்டு இந்த வெள்ளரி பழத்தை வந்து சாப்பிட்ருப்போம். தின்பண்டங்களில் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக இது ஒரு முக்கிய ஒரு பங்காற்றிருக்கும். இந்தியாவை தான் இந்த வந்து தாயகமாக வந்து கொண்டிருக்கக்கூடியது அந்த வெள்ளரி பழம். சரியா, ஏன்னா சைனாவில் வந்து அதிகமாக விளைவிக்கப்படுது, ஆனால் இந்தியாவை தாயகமாக கொண்டது தான் இந்த வெள்ளரி. ஒரு வெள்ளரி ஃபுல்லாக மூடி போய், இது எதுக்கு மூடி போடுறோம் அப்படின்னா மயில் எதுவும் வந்து கொத்திராமல் இருக்கிறதுக்காக மூடி போடுறோம். 3500 வடங்களுக்காக இங்கே என்ன செய்யுது நம்ம நாட்டில் வந்து பயன்பாட்டில் இருக்கக்கூடியதாக இருக்குது. இந்தியாவில் இருந்து வேறு எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேக்கம், எகிப்து, இத்தாலி, பிரான்ஸு, இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கு எல்லாருமே வந்து இந்த வெள்ளரி காயும் வெள்ளரி பழங்கள் வந்து இருக்கக்கூடியதாக இருக்குது. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளரி பழத்தினுடைய தூப்பிடி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ரொம்ப தடித்து காணப்படக்கூடியதாக இருக்கும். ஆனால் மற்ற நாடுகளில் அந்த ஆர்மீனியா வெள்ளரின்னு சொல்லுவாங்க, அந்த தோல் வந்து மிகவும் மென்மையாக இருக்கும். கேகிரி அப்படிங்கிற ஒரு இலங்கை நாட்டு வகையில் இருக்கக்கூடியது வந்து மெல்லியதாக தான் இருக்கும். வட அமெரிக்காவில் விளைவிக்கக்கூடிய மாரா வகை வெள்ளரி வந்து உருவத்தில் வந்து சிறியனாக இருக்கும்போதே கரும்பச்சை வண்ணத்தில் வந்து இருக்கும். பிரிட்டனில் இருக்கக்கூடிய ஜெயின்ஸ் பெர்ரி அப்படிங்கிற வெள்ளரி வகைகள் வந்து அதனுடைய தோல் பார்த்திங்கன்னா உள்ளிருக்கும் போது சதைப்பகுதி தெரிகிற அளவுக்கு கண்ணாடி போல் காணப்படக்கூடியதாக இருக்கும். பெல்ட் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க, பெல்ட் ஆப்பிள் வெள்ளரி அப்படின்னு. அதனுடைய காய் பருவத்தில் என்ன செய்யணும், பயங்கரமாக தித்திக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ காயை நம்மளுக்கு தேவைன்னா இந்த மாதிரி காய்கள் நம்ம பிடிச்சி சாப்பிடலாம். பசங்கள்லாம் கூட்டி வந்திருக்கோம், நம்ம பசங்க வந்து இப்போ வெள்ளரிக்கு பழம் வந்து அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். நான் நோன்பு அப்படிங்கிறதுனால இப்போ நான் சாப்பிடல, நம்ம பசங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம். வெள்ளரி பழத்துக்குன்னு நம்ம போட்டோம் அப்படின்னா அதை வந்து மறைச்சி போட்டுறணும் செடிகளை வச்சு, இல்லை அப்படின்னா பறவைகள்லாம் கொத்த ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது அந்த வெள்ளரி பழத்தை விரியறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துடணும். இந்த வெள்ளரி பழத்தை உடைச்சாச்சு, வெள்ளரி பழத்தை உடைச்சி இந்த இருக்கு பாருங்கள், இதுகள்லாம் வந்து விதையை நல்லா வெளியில் எடுத்து காய போட்டு சாம்பல் இருக்குங்க பாருங்கள், அந்த சாம்பலை வந்து நல்லா உரசி எடுத்து வெயிலில் காய போட்டோம்னா இந்த விதைகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து அடுத்து செடிகள் வளர்க்குறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் விதை. ஓகே, இதில் இருக்கக்கூடிய இந்த விதையில் விட்டுருங்க, இதுகளில் இருக்கக்கூடிய இந்த ஃபுட்டு இருக்குது பாருங்கள், இந்த சதைப்பகுதி, இதுகளை வந்து நம்ம சாப்பிட்லாம். வெறுமனே சாப்பிட்றதுனாலும் சரி, இல்லை சீனி ஏதாவது சர்க்கரைகள் சேர்த்து சாப்பிட்டாலும் இன்னும் சுவையாக இருக்கும். பசங்களுக்கு வந்து நான் அதை கொடுக்குறேன், உண்மையாக கொடுக்குறேன். வெள்ளரி பழத்தை அரைச்சி அதில் பால் சர்க்கரைலாம் சேர்த்து சாப்பிட்டால் உடல் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். வெள்ளரி சாறுடன் எலுமிச்சை சாறு கலந்து சாப்பிட்டால் உடல் வந்து ரொம்ப ஒரு ஊட்டச்சத்து பெறக்கூடியதாக இருக்கும். வெள்ளரிக்காய் விதைகளை அரைத்து அடி வயிற்றில் வந்து பூசிக்கிட்டோம் அப்படின்னா நீர்க்கடப்பு போன்ற பிரச்சனைகள்லாம் வந்து நீங்கும்.
அதே மாதிரி நீர் வந்து போகலை அப்படின்னா நீர் வந்து எளிதில் போகக்கூடியதாகவும் இருக்கும். வெள்ளரி பழத்தை வந்து தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா கோடையில் ஏற்படக்கூடிய இந்த அக்கி அப்படின்னு சொல்லுவோம்ல, பொண்ணு பொண்ணாக வெடிக்கும் அக்கி நோய், அக்கி அந்த அம்மை நோய்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஒரு பேருதவியாக வந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். வெள்ளரி பழத்தினுடைய விதைகள் இருக்குல்ல, அது தனியாக அந்த வெள்ளரி பழத்தினுடைய விதை இருக்கும், அந்த விதைக்கு உள்ள ஒரு இது இருக்கும். அந்த விதைகளை தனியாக சேகரித்து காய வச்சு அதுக்கு வந்து உடைக்கணும். அதை உடைச்சி உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பருப்பு மாதிரி சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய பருப்புகளை வந்து சேகரித்து அதை வந்து நம்ம விற்பனை கூட பண்ணலாம். இது எங்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறாங்கன்னா இந்த பருப்பு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது அந்த பருப்புகளை வந்து அல்வா செய்கிறாங்கள்ல, அல்வா செய்யும் போது ப்ளஸ் வந்து வாசனை பாக்குகள்லாம் இருக்குல்ல, நம்ம பாக்குகளாக இருக்குல்ல, அந்த பாக்குகளுக்குள்ள வந்து அதை வந்து சேர்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம் நிறைய வெள்ளரி பழத்தினால உண்டாகக்கூடியதாக இருக்கும். இது வந்து இந்த ஒரு பழத்தை உடைச்சோம்னா இந்த பழத்தை வந்து பாஞ்சு பேர் சாப்பிட்லாம். இந்த ஒரு பழத்தை பாஞ்சு பேர் சாப்பிட்லாம். இப்போ இதை வந்து உங்க சாப்பிட முடியாது, உங்க நம்மளுடைய பிளான்ட் அண்ட் லேண்ட் சேனல் வியூவர்ஸுக்காக தான் அதை உடச்சி காமிச்சிருக்கோம். இதை வந்து இப்போ அவங்க சாப்பிட முடியாததுனால மற்றவங்களுக்கு நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் வேஸ்ட் பண்ணாமல் கொடுத்துடலாம். இதில் உள்ள விதையை மட்டும் ரிமூவ் பண்ணி நம்ம தனியாக எடுத்துக்க வேண்டியதான். எப்படி இருக்கு? வெரி குட். எப்படி இருக்கு? இந்த வெயில் காலத்தில் அதிகமாக நீர்ச்சத்துள்ள உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் இந்த வெள்ளரிக்காயில் வந்து 85% வந்து நமக்கு நீர் இருக்குன்னு சொன்னால், தர்பூசணி இருக்குது பாருங்கள், அந்த தர்பூசணிலையும் வந்து அதிகமான நீர்ச்சத்துள்ள ஒரு உணவாக இருக்குது. இந்த வீடியோவுக்கு அப்புறமா நம்ம தர்பூசணியை பற்றியும் பார்க்கலாம் அடுத்த பதிவில். நன்றி.